கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு முதலாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ள கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூற இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூற இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஓற்று தண்ணீரே, ஓற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், உகல உகனரா, அபிஷேக நாதரே, அச்சார மாணவரே, அபிஷேக நாதரே, அச்சார மாணவரே, மீட்பு நாளுக்கன, மீட்பு நாளுக்கன, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, உரர உரரா, உகனரா, சத்துரு வரும்போது எதிராய் கொடுபிடிப்பீர், சத்துரு வரும்போது எதிராய் கொடுபிடிப்பீர், எக்காலம் ஓதுகிறோம் நாங்கள், எக்காலம் ஓதுகிறோம், எதிரியை வந்து விட்டோம், எங்கள் எதிரியை வந்து விட்டோம், அபர அபரா, அகன அகரா, அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காங்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காங்கிறோம், வரங்கள் பெறுகிறோம் நாங்கள், வரங்கள் பெறுகிறோம், வலமாய் வாழ்கிறோம், உபர ரிபர ரிபரா, ரிகர ரிகரா, ரிபன ரிகரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமே. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயந்தி அக்கா, எங்க சம்மதி அக்கா, பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மாள், பிரைஸ் லார்ட். ஆரோக்கிய ராஜ் பிரதர், பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர், பிரைஸ் லார்ட். ஜானகி அம்மாள், பிரைஸ் லார்ட். நம்ம யாக்கோபு நிருபத்தினுடைய முதல் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அத சில இதெல்லாம் நம்ம திரும்ப கொஞ்சம் தியானிச்சுக்கிட்டு தான் அடுத்து போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பேசிக்கான காரியம். யாக்கோபு நிருபம் எத்தனையோ சோதனையின் வழியாக சென்ற நிருபம். முதல்ல இவருடைய மரணத்தை குறித்து பாக்குறோம். ஏதாவது சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, இது பைபிள்ல இல்ல, சரித்திர ஆசிரியர்கள் சொன்னதை அவங்களுக்கு நான் சொல்றேன். கிபி 62வது வருஷம் இவர் ரத்த சாட்சியாக மறித்தார்னு சொல்லி சரித்திர ஆதாரம் சொல்லுகிறது என்கிற நோட் பண்ணிக்கலாம். கிபி 62. இவர் ஒரு திருமணம் ஆன நபர், பவுல் திருமணம் ஆகாதவர் சொல்லி பைபிள் சொல்லுது, ஆனா இவர் திருமணம் ஆனவர். இவர் திருமணம் ஆனவர் சொல்லி எந்த வசனத்தில இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல பவுல் இவரை கோட் பண்ணுகிறார். 9வது அதிகாரம் 5வது வசனத்துல, மற்ற அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய சகோதரரும், கர்த்தருடைய சகோதரர் யாக்கோபுன்னு சொல்லாம கர்த்தருடைய சகோதரன் சொல்லி யார் சொல்றா? பவுல் சொல்லுகிறார். அப்ப அது யாக்கோபு யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஆஃப் பிரதர் கேபாவும், கேபா யார் உங்களுக்கு? பேதுரு மாமியார் இருந்தாங்கல்ல, பேதுரு மாமி இருந்துச்சு, அப்ப கல்யாண மாமி வருவாங்களோ வரமாட்டாங்க. கேபாவும் செய்தது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய, எங்களுக்கு அது திரிய, அதாவது இதுக்குள்ள என்ன நம்ம பார்க்கலாம்னா, பவுல் வந்து அந்த திருமணத்தை வந்து ஹாப்பியா சொல்ல மாட்டேங்கிறார். எனக்கு யாராவது திருமணம் செஞ்சாங்கன்னா சந்தோஷமா இருக்கும்,
திருமணம் செய்யாத சில வாலிப பெண்கள் இருக்காங்க, ஸ்டைலா இருப்பாளுங்க, கல்யாணம் கட்ட மாட்டான்ட்டு இருப்பாங்க. இப்படிலாம் எங்க குடும்பத்துல ஒரு ரெண்டு மூணு டிக்கெட் இருக்குது, கல்யாணம் கட்டாம சுத்திட்டு இருக்கு. எனக்கெல்லாம் வேதனையா இருக்கும் அவங்களை பார்க்கும்போது. இங்க பவுலுடைய அந்த டோனை பாருங்க, இந்த டோன் அப்படி அவங்களுக்கு அந்த டோனை நீங்க பாத்தீங்கனாலே அது பிடிக்குதா இல்லையான்னு தெரியும். ஒன்று குறிஞ்சியர் 9:5 மற்ற அப்போஸ்தலர் எல்லாரும் ஏற்கனவே திருமணமானவங்க, கர்த்தருடைய சகோதரரும் யாக்கோபு திருமணமானவர், கேபாவும் செய்தது போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அத ஒரு மாதிரி அந்த எப்படி அத பேசுறது பாருங்க. மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிட்டு, மனைவி தான் எனக்கு அது போன சகோதரி தான், கூட்டிக் கொண்டு திரிய திரியது என்ன அர்த்தம், சுத்திக்கிட்டே இருக்கிறது, இது என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி. சரி அது இருக்கட்டும், திருமணமானவர் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளணும். இவர் ஒரு ஜப வீரர் சொல்லி சரித்திரம் சொல்லுது. எதை வச்சு சொல்றாங்கன்னா, அப்படி முழங்கால் ஒரு ஒரு கேமர் ஒட்டகத்தினுடைய முழங்கால் எப்படி ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி முழங்கால் தொங்கிக்கிட்டு இருக்கும், சரித்திரத்துல இருக்கும். ஹின்ஸ் நான் சொல்லியிருக்கேன், தேவையான எழுதிக்கலாம். சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய வேதமும் யாக்கோபு நிருபமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் டீச்சிங்கும் சிமிலாரிட்டி நான் பார்க்க போறேன். சிமிலாரிட்டிங்கிறது என்னன்ற சொன்னீங்கன்னா, கலாத்தியர் நீங்க வாசி பாத்தீங்கன்னா பவுல் கோபத்துல இருப்பார், முட்டாள் கலாத்தியர் என்று சொல்றாரு. இந்த கலாத்தியர் ஆரம்பிக்கும் போதே பவுல் அதை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபத்துல ஆரம்பிக்கிறத எல்லா நிறுவத்திலையும் ஒரு ஒரு வணக்கம் வச்சுட்டு அந்த நிறுவத்தை ஆரம்பிப்பார், ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் ஆரம்பிப்பார். அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இங்க பாருங்க எபேசியர் எடுக்கும் பார்ப்போம், தேவனுடைய சித்தத்தினாலே எபேசியர் 1:1 கம்பாரிசன் சொல்றேன். தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் நம்முடைய தேவனாலும் இதனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாது. இந்த கிருபையும் சமாதானங்கிற ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிப்பார். ஆனா அந்த கலாத்தியர் ஆரம்பிக்கும் போது இன்னும் ஆசீர்வாதம் மனுஷனாலும் அல்ல, பேசுறாரு மனுஷன் மூலமாகவும் அல்ல, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் நான் சொல்றேன். ஏன்னா கோபம் இவங்க பின்னாடி போயிட்டாங்க, அதாவது ஆவியில் ஆரம்பிச்சு நீங்க இப்படி போயிட்டீங்களா, யாரையா அவனை இப்படி கெடுத்தாங்கன்னு சொல்லி அந்த கோபத்தோடு ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி கோபம் இருக்காது, யாக்கோப்ட இருக்காது, கோபம் இருக்கும் அது விபச்சாரியாரு சொல்லுவாரு. ஆனா என்ன சிமிலாரிட்டிங்கிறது அவங்களுக்கு காட்டப்படும், என்ன கோபம், அதாவது அந்த கலாத்திர நீங்க வாசி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, என்ன மாதிரிங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்ப 1:2 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, யாக்கோபு அதுக்கு பேரலா ஒரு காரியத்தை காட்டுறது. முதல்ல 2:1 பாருங்க, யாக்கோபு 1:2 ஏன் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளே அகப்படும் பொழுது, சோதனைகளை அகப்படும் பொழுது என்ன நம்ம எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்ங்கிறத, அந்த சோதனைங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை அவர் எப்படி அதை சொல்லிக் கொடுத்தாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனையில் வரும்போது எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும்ங்கிறத வாசிப்போமா. மத்தேயு 5:10 என் நிமித்தம் துன்பப்படுதல் பாக்கியம், துன்பம் சோதனை துன்பம். அப்ப இன்னைக்கு டீச்சிங்கே மாறிடுச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இயேசுரத்துல வாங்க, உங்க கடன் போயிடும், கஷ்டம் போயிடும், நோய் போயிடும், வேதனை பேரு, ஜாலியா வாழலாம் அப்படின்னு சொல்லி ராங் டீச்சிங். ஒரு தடவை சாம் ஜபத்திரை ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஒன்று சொன்னார், என்ன நம்ம சொல்றோம், ஒரு ரெண்டு புறமதஸ்தா பேசிக்கிறாங்களா, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் எழுதி போட்டிருக்கோம். அந்த கன்வென்ஷன் மீட்டிங்ல நிறைய பைபிளோட போயிட்டே இருக்காங்க. அதுல போர்டில் என்ன எழுதிருக்குன்னா, உங்களுக்கு எல்லா நோய்களுக்கும் இங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி நோயெல்லாம் பெரிய லிஸ்ட் கொடுத்து, இதெல்லாம் உள்ளவங்க நீங்க வாங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து பேசுறாங்க, ஏண்டா கிறிஸ்தவங்களுக்கு இவ்வளவு வியாதியாரா இருக்குது, இங்க பார்த்து லிஸ்டே எழுதி போட்டிருக்காங்க, காக்கா வலிப்பு, மூளை குலைச்சல் அப்படின்னு ஒரு லிஸ்டே இருக்காங்க, இவ்வளவு நோய் உள்ளவங்கதான் இங்க போறாங்களா, இது கிறிஸ்தவங்களுக்கு யாருக்குமே சோமே இருக்காதா அப்படின்னு அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நீங்க வாங்க உங்க கடனுக்கு, நீங்க வாங்க உங்க பிரச்சனை முடிஞ்சு, நீங்க வாங்க எல்லாம் சரியா போயிடும். இது யார் சொல்றா, கிறிஸ்தவளுடைய டீச்சிங் இன்னைக்கு மாறி போச்சு. ஆனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனைய இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, லைட்டா இருக்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. மத்தேயு 5:8 சரி 10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம்
உங்களை நிந்தித்து துன்பப்பட்டு சோதனை. அதாவது அங்க சோதனை ஜென்ரலா சொல்றாரு, ஆண்டவராக ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. உங்களை நிந்தித்து துன்பப்படுத்து பல விதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னால் பாக்கியமா இருக்கும். சந்தோஷப்பட்டு கழிவு கொடுங்க. ஏன் சந்தோஷம்? பரலோகத்திலே உங்கள் பலன் ரிவார்டு அதிகமா இருக்கும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன கான்செப்ட யாக்கோபு மனதில் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை ஜென்ரலா சொல்லிட்டாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஒரு துன்பம் வரும் உங்களுக்கு சோதனை வரும். சரி, ரெண்டாவது குறிப்பை நான் உங்களுக்கு காட்டப்போறேன், எடுத்துக்கொள்ளமா. யாக்கோபு முதலாவது அதிகாரம் நாலாவது ஒன்று நாலு. வெரி குட் ஆரோக்கியராஜ், ஆவியானவர் உனக்கு என்ன கொடுப்பாரு? ஆன்சர் கொடுப்பாரு. செய்தியை வாசிக்கணும், தியானிக்கணும். ரைட், அடுத்து பார்ப்போம் என்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கறோம்னா, முதல் அதிகாரம் நாலாவது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணராகவும் நிறுவும். குறைவுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கும், நான் இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த பாதையில போய் 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 மெச்சூரிட்டி, உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு சொன்னேன், திரும்ப நான் உங்களுக்கு அதை நான் சொல்ல போயிருக்கேன். மெச்சூரிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை தன்மையிலிருந்து மாறி ஒரு வளர்ச்சி அடைந்த நிலைமை. இந்த வளர்ச்சி அடைந்த நிலைமை ஒவ்வொரு வருஷம் நமக்கு வரணும். போன வருஷம் உள்ள குரோத் இந்த வருஷம் வித்தியாசம் வரும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்கள் வளரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். வளர்ச்சிங்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த வளர்ச்சியை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திரும்ப ஒன்று சொல்றேன். உங்களுக்கு ரெண்டு வகையான குழந்தைகளை ஆப்ஷன் கொடுக்கும். இதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும்னா, பயங்கர அழகா இருக்கும், உயரமா இருக்கும், ஸ்மார்ட்டா இருக்கும், ஆனா மூல வளர்ச்சி இருக்காது. அது பேசினா புரியாது. நானும் என் மனைவி ஒரு படத்துல நின்றுட்டு இருக்கும்போது, ஒரு பெரிய பையன் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு வாயிலிருந்து எச்சு உறிஞ்சிட்டு அதையே கத்திக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தர் அவனை படுக்க வச்சிருக்காங்க. நாங்க நினைச்சது, யாரு பிள்ளையா இருக்கும்ட்டு தெரியாம வந்துட்டானா? தெரியாம வர முடியாது. அம்மா அப்பா இவனை கஷ்டப்பட்டு பார்த்து இங்க பொதுவான இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வருவாங்களா வரலன்னு தெரியாது. வளர்ந்த பையன் தாடியெல்லாம் வச்சிருக்கேன். அந்த மாதிரி பையன் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? ரொம்ப பிரில்லியன்ட், ஆனா ரெண்டு அடி இருப்பாரு. சர்க்கஸ்ல பஃபூன், ஷார்ப் டு த கோர், உங்களை பேசியே கிறுக்காய்க்கும். அந்த மாதிரி ஒருத்தனை உங்களுக்கு பிடிக்குமா? என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு ரெண்டுமே பிடிக்காது. வளர்ச்சி இருக்கணும், பிரெயின் இருக்கணும். அதான் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில போன வருஷத்துக்கு இந்த வருஷம் குரோத், அந்த குரோத் உங்கள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதனாலதான் குறைவில்லாதபடி பூர்ண புருஷமா இருக்குன்னு சொல்லி யாக்கோபு சொன்ன தாட்டை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தையில எப்படி சொல்றாங்க, சேம் டிட்டோ, மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் 48. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஈக்குவலா நீங்க வரணுங்கிறாரு. 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்கனா இருக்கிறவங்க நீங்களும் பூர்ண சர்க்கன். இது யாரை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீஷர்ல பார்த்து சொல்லுகிறார். சீஷர்கிட்ட என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா, 43, உங்களுக்கு அடுத்தவர்களை சிநேகித்து உங்கள் சத்துருக்களை பயப்பாக என்று சொல்லப்பட்டிருந்த பழைய பண்ண சொல். ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க சத்துருக்களை நேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி செய்கிறதுனால நீங்க பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். 45. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிராடா சொன்ன இந்த பூரணர்ங்கிற ஒரு கான்செப்ட, அதே கான்செப்ட யாக்கோபு எடுத்து எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இல்லாமல் பூரணா இருக்கும்படிக்கு. இந்த பூரணர்ங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து கொடுத்தார். அவர் அதை எப்படி செய்து கொடுத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளமா, மரணத்தினால செய்து கொடுத்தார். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டனாலே அந்த சரீரம் பரிசுத்த ஆக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தங்கிறது என்ன பாருங்க, அது ஒரு குணாதிசயம். நான் பரிசுத்தராக இருக்கிறவர்கள் நீங்களும் பரிசுத்தார. அடுத்து சொல்லுங்க 14, ஏனென்றால் பரிசுத்தாமாக்களை ஒரே பலியினாலே இவர் எந்த பூரணர் படுத்தியிருக்கிறார். படுத்தித்தாரு, குறைகள் இருக்கும், குறைகள் கொஞ்சமா கொஞ்சமா நினைச்சோம் வளர்ந்து நம்ம ஒரு பெர்ஃபெக்டான நிலைமைக்கு வரும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரெண்டு சேம் கான்செப்ட். இந்த கான்செப்ட வேற யாரும் இவ்வளவு தெளிவா சொன்னது. சரி, அடுத்து இன்னொரு கான்செப்ட் நம்ம பார்க்க போயிடும். எல்லாமே பைபிளுக்கு இவர் மாறுதலா போகவே இல்லை, பைபிள தான் சொல்றாரு, சப்போர்ட்டியா தான் போறாரு. முதல் அதிகாரம்
1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறார்கள் மாத்திரம் அதன்படி செய்கிறார்கள். கேட்டுட்டு போயிடாத செய்யணுங்கிறார். இத ஆண்டவராகிய எல்லாபரட்டா சொல்ல நல்ல விரிச்சு பெருசாக்கி சொல்றாரு. அவர் அதை எப்படி சொல்கிறார், கேட்கிறவர்களா மாத்திரம் இல்ல செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம அப்பா பார்க்க போயிடும். வாசிப்போமா மத்தேயு 7:7. மத்தேயு 7:7 நீங்க வாசி பாத்தீங்கன்னா சரி 7:24. நான் சொன்ன இந்த வார்த்தையின்படி கேட்டு என்னுடைய செய்கிறவன் இவனும். சேம் கான்செப்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லா பெருசா சொன்னதை இவர் சிறுசாக சொல்றார். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போம்னா 21 பரவத்தில் பிதாவுடைய சித்தத்தினுடைய செயல். பிதாவுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள ஒரு மாடலா ஆக்குறார். இயேசுடைய சாயில நம்ம கொடுக்கிறார். கொடுத்து இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில போது எதெல்லாம் செய்தாரோ நீங்களும் அதை செய்யணும். அவர் டீச் பண்ணார் நம்மள. அதான் டீச்சிங் அதுங்க பிரசங்கம் வேற டீச்சிங் வேற. ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். முந்தி ஒரு தயவு செய்து பேரை போட்டாங்க போட்டா அப்படியே ஆப் பண்ணிட்டு போயிருவேன். ஒரு பாஸ்டர் அவருடைய சபைக்கு என்னைய செய்தி சொல்ல கூப்பிடுவார். அவர் சின்ன சபை பெரிய சபை போய் நான் அங்க போவேன். கரெக்டா மாசத்துக்கு ஒருக்கா போய் செய்தி கொடுப்பேன். அதுவும் 10:30 பீக் ஓபி அவர்ல நான் போவேன். என் மனைவி எல்லாம் சொல்லுவா, எதுக்கு நீங்க விட்டுட்டு போறீங்க, உங்களுக்கு பேஷண்ட் வரமாட்டாங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஆண்டவருக்கு நான் ஒரு ஊழியம் செய்தேன்னா அவர் கூடுதல் எனக்கு பேஷண்ட் பண்ணி கவலையே படாத, நம்ம ஒன்னும் சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாம ஆயிட மாட்டேன், அவளை நான் கண்ணுன்னு சொல்லிட்டு நான் போயிருவேன். உங்க தம்பி என்னை கூப்பிட்டு வருவாரு, மெசேஜ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு நாள் எனக்கு ஒரு முட்டை கடிதாசு வருது. என்ன வருதுன்னா, நீங்க ரொம்ப பைபிள் காலேஜுக்கே போகாம, எங்க பைபிள் காலேஜுக்கே போகாம நீங்க அழகா பைபிள் டீச் பண்றீங்க, இப்படி நாங்க கேள்விப்பட்டதே இல்ல. ஆனாலும் அவசியம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை பைபிள் ஸ்டடி நடத்துறீங்க, நீங்க எங்களுக்கு பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பிரசங்கம்னா அந்த பாஸ் டான்ஸ் எல்லாம் ஆடுவார், எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆடுறது அப்படி டான்ஸ் ஆடிட்டே இருப்பாரு. அலேலியா சொல்லுவாரு, அலேலியா சொல்லுவாரு, ஒரு வசனத்தை சொல்லுவாரு, இது உங்களுக்கு வரும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்படி அது அவருடைய பிரசங்கம் அவருடைய ஒரு ஸ்டைல் வச்சிருந்தாரு. ஆனா நமக்கு அந்த ஸ்டைல் தான், எனக்கு இந்த பைபிளை தவிர வேற ஒன்னும் தெரியாது, டான்ஸ் ஆட தெரியாது ஒன்றும் தெரியாது. டான்ஸ் ஆட பார்த்தா கீழே விழுந்துருவோம். அப்ப முட்டை கடை தான் வந்துருச்சு. நான் பாஸ்டர் கூப்பிட்டேன், வந்தாரு. வந்து பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஆ சார், பார்த்து பாக்கெட்ல வச்சுட்டாரு. நோ ரியாக்ஷன் இன் ஹிஸ் ஃபேஸ். நானா இருந்தாருன்னா இப்படி வந்திருக்கு, நீங்க இதெல்லாம் கண்டுக்கடாதீங்க, கிழிச்சு போட்டுங்க, நீங்க எங்க கோயிலுக்கு வரணும்னு பாத்துக்கோங்க, இந்த முட்டை கடை தான் வந்துச்சு கண்டி வராம மாட்டாதீங்க, அதுதான் ரியாக்ஷன் வரணும், அதான் உண்மையிலேயே வரணும். அவரு படிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு, போத்த வச்சுட்டு போயிட்டாரு. நானும் அதுக்கப்புறம் போறது கிடையாது. அப்புறம் ஒரு நாள் அவர் சொல்றாரு, அவர் மனைவி சொல்லுதான், இங்க பாருங்க நீங்க 4 டான்ஸ் ஆடுங்க, வசனத்தை போதிக்கிற ஒருத்தர் 1 வராரு, நீங்க எதுக்கு அவரை தடை பண்றீங்க. அவர் மனைவிக்கு இருந்த அறிவு இருக்குல்ல, சரியா, இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம் அதான் வரேன். மத்தேயு 7:11. நான் அவனுடைய சித்தத்தை செய்றேன். உங்களுக்கு எப்படி டாக்டர் உங்களுக்கு சித்தத்தை செய்றீங்கன்னு தெரியும்னா, 2000 இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன், 23 தொடர்ந்து நடத்துறேன், ஒவ்வொரு வருஷம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், இப்ப புதுசா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, இதெல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. இது அந்த கிருபைய அது என்னை கன்ஃபார்ம் பண்ணுது. அதனாலதான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவும் சித்தத்தின்படி செய்யறவனே பரலோக ராஜ்யம் பிரவேசம் பண்ற என்னை நோக்கி கர்த்தாவும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு, ஆகையால் 24 கனெக்ட் பண்ற அதே இது, ஆகையால் நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இவன்படி செய்கிறன் எவனோ கண்மணி இருக்கு. 20 நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இவன் செய்யாத இருக்கிறன் எவனோ மண்மேல கட்டணும். அரிசி எல்லாம் கீழே உழுந்து வச்சு அதிகாரம் உள்ளவரா சொல்லி முடிச்சிட்டார். இதைத்தான் இதே கான்செப்ட தான் யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு 1:20. ஆகையா அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்லாமல் அந்த செயல்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்குறது ஒரு கண்ணடியை பகர் கண்ணடியில ஒரு சுபாவம் பாருங்க. 23 என்ன ஒரு திருவசனத்தை கேட்டு அந்த செய்ய கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்க விட்டு போனா மோகம். இதுக்கு நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, திரும்ப அந்த கதையை சொல்றேன்.
திருவசனத்தை கன்னட ஒருத்த பாக்கிறோம். ஒரு குரங்கு ஞாபகம் வச்சிருக்கோங்க சொல்லுங்க. ஒரு குரங்கு தான் ரொம்ப அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு அது நினைச்சிட்டு இருந்துச்சு. இந்த சினிமா போஸ்டர்லாம் பார்க்கும், ஒரு சினிமா நடிகையை பார்க்கும், ஒரு சினிமா நடிகைன்னு பார்க்கும், என்ன கேவலமா இருக்கான், என்ன என்ன அழகா இருக்கிறேன், என் முகம் என்ன அழகா இருக்கு, இது கேவலமா இருக்கான் தூ அப்படின்னு சொல்லி அந்த துப்பிடும். யார துப்பும், போஸ்டர்ல இருக்கிற சினிமா நடிகை நடிகர்லாம் பார்த்து துப்பிடும், ஏன்னா நான் இவ்வளவு அழகா இருக்கேன். ஒரு நாள் அந்த குரங்கு ஒரு கண்ணாடி கிடைச்சிச்சு. கதை சொல்றேன், கதையை நீங்க கதையா எடுத்துக்கணும், ஏன்னா வசனத்தை சொல்றேன், வசனத்தை முதல் திரும்ப வாசிங்க. யாக்கோபு முதலாவது அதிகாரம் 24:23, ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதனுடைய செய்யாதிருந்தால் கண்ணாடியில் தன் சுபாவத்தை வைக்கிற சுப மனுஷன் கோபம் வந்துருச்சு. கண்ணாடியில் பார்க்குது குரங்கு மூக்க காணும், ரெண்டு உரண்டை ஓட்டாதான் இருக்குது. அதே மாதிரி கையெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப கேவலமா இருக்கு, மூக்கு சப்ப மூக்கா இருக்குது, மூக்கே காணும், கோபம் வந்துச்சு. இது கண்ணாடி ரொம்ப பொய் சொல்லுதியா, ஓங்கி தூக்கிங்க உடஞ்சிருச்சு கண்ணாடி, 10-15 பீஸ் உடஞ்சி போச்சு. இப்ப இந்த குரங்கு நினைக்குது, இனி கண்ணாடி நீ நான் உடச்சு போட்டேன் பாத்தியா, இனி ஒரு மரியாதையா நீ கரெக்டான அழகான முகத்தை கட்டுட்டு அப்படி போய் பாக்குதா, ஒரு 10 குரங்கு முகத்தை பார்த்து ஓடிய போயிடுச்சு. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்ன அதே கதை, குரங்கு கதையெல்லாம் அவரு சொல்லல, நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா. அடுத்து பாருங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, 4:11-12 சகோதரருக்கு விரோதமாக பேசாதீர்கள். ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட், விரோதமாக போகுது. இப்ப நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன், அது நடந்த சம்பவத்தை சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு சொன்னேன், யார் அந்த பாஸ்டர் பேரை போட போறான்னு சொன்னேன். ஆனா கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் என்ன சொல்றேன் கேட்டுக்கோங்க, யாக்கோபு 4:11, சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசணும், சகோதரனுக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நியாயப்படுத்த குற்றப்படுத்தணும். அப்ப அப்படி குற்றப்படுத்தாதங்கிற ஒரு கான்செப்ட எப்படி விளக்கிறார் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 7:16, மத்தேயு 7:15 முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7:1, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது மற்றவர்கள் குற்றவாளிகள் தீர்க்கிறார்கள், நீங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்த தீர்ப்பின்படியே மற்றவர்கள் குற்றவாளிகள் தீர்க்கிறது ரொம்ப நமக்கு ஈஸியா தேவை, ரொம்ப ஈஸி கான்செப்ட் நமக்கு. ஏன்னா மற்றவங்களை வந்து யார் இப்படி பண்ணு சொல்றேன், ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவுமே நடந்த சம்பவத்தை ஏன் சொல்றேன்னா, நான் இந்த பாதையில கஷ்டப்பட்டு இருக்கீங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு ஊழியக்காரர், இப்ப ஒரு மாஸ்டர், அவர் மனைவியும் ஒரு கிராமத்திலிருந்து ஊழியம் செய்ய எங்க ஆஸ்பத்திரிக்கு வராங்க வாரத்துக்கு ஒரு நாள். ஒரு நாள் அந்த அம்மா தனியா என்னை வந்து சந்திக்குது, சந்திச்சு வணக்கம் பாஸ்டர், வணக்கம் அம்மா சொல்லுங்க. அதுதான் சொல்லுது, என் கணவன மாதிரி ஒரு ஒஸ்ட் ஃபுல்லாக பார்க்க முடியாது, அவர் செய்த பாவங்களை பச்சை பச்சையா பச்சை பச்சையா எனக்கு காதுகள் சொல்ல முடியாது, உங்களையும் சொல்ல முடியாது, பச்சை பச்சையா பச்சை பச்சையா சொல்லுது. நான் எனக்கு அப்படி நான் பயங்கர கோவக்கா இருக்கேன், அப்படி சொல்ற கோவம் வருது, இந்த ஆளை பிடிச்சு விரட்டு விரட்டு விரட்டணுட்டு முடியல உட்காந்துட்டு இருக்கேன். அந்த தோசத்தை காட்டுறேன் அதிகாரத்துல, குற்றவாளிகள் தீர்க்காரங்கள் ஏன் தீர்க்க கூடாது அப்படின்னா, நீங்கள் அதன்படியே தீர்க்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் அளக்கிற அளவுடைய உங்களுக்கு தீர்க்கப்படும். இந்த வசனத்தை ஆகியன காட்டினாரு, வணக்கம் வச்சுட்டு, அம்மா நான் ஜெபம் பண்றேன் ஆனா அப்ப நான் பேசவே மாட்டேன். இந்த அம்மா நேரம் அவர்கிட்ட போய் சொல்லிருச்சு, நான் டாக்டர்கிட்ட உங்களை பத்தி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அவர் ஒரே டென்ஷன்ல வந்தாரு, ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா, நான் ஊழியை தொட்டு வரட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் காணிக்க கொடுப்பேன் அவருக்கு. அவரு வந்து, டாக்டர் என் மனைவி என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன், ஐயா நீங்க உட்காருங்க வசனத்தை மட்டும் காமிச்சு, என்ன சொன்னாங்கன்னு நான் கேட்டேன்னு சொன்னார். அது உங்களுக்கும் தேவையில்லை எனக்கும் தேவையில்லை, அதை மறந்துட்டேன், நான் போன மாசம் மத்தியானம் என்ன கலர் சட்டை போட்டேன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா ஞாபகம் இருக்குமா, அதே மாதிரி உங்க வீட்டுக்காரங்க மறந்துட்டேன், இன்னும் சொன்னாங்க ஊர்ல சரியா மழை மிஞ்சிச்சா இல்லையான்னு சொன்னாங்களா எனக்கு கரெக்டான ஞாபகம் இல்ல, உங்க வீட்டை சுத்தி நிறைய நாய் குட்டங்கள் இருக்கா ஏதோ சொன்னாங்க. அவரு ஒரு மாதிரி இப்ப என்னடா இருந்தாலும் ஊசு மாதிரி பேசுறான், மழை பெய்தாங்களா என் பண்றாரு, மழையை பத்தி நாயை பத்தி பேசுறான்ட்டு அவரு அப்படியே ஃபயர்ட் ஆயிட்டாரு, என்னை பத்தி குத்த படத்துலன்ட்டு நைசா தீச்சு போயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறாரு, நீ யாரை குற்றப்பட்டு இதே கான்செப்ட தான் யாக்கோபும் சொல்லுகிறாரு. யாக்கோபு
நாலாவது அதிகாரம் சகோதரே, ஒருவருக்கு விரோதமாக பேசாதிருங்க. சகோதரனுக்கு விரோதமாக பேசி சகோதரனை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன அதே கான்செப்ட் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டார். சரி, மத்தேயு ஆறாவது அதிகாரம் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டாம். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷன் சேருங்கள், இங்கே துரு இருக்கும், திருள் கணக்கு. இது என்ன? பரலோகத்தில் உங்க பொக்கிஷன் சேருங்க, அங்க பூச்சி துரு கொடுக்கறது. இது இன்னைக்கு நமக்கு இது புரியாது. ஏன்னா கபோர்டு இருக்கு, பேங்க் இருக்கு, கையில காசு இருந்தா பேங்க்ல போட்டுருவோம், கபோர்ட்ல பூட்டி சாய் வச்சிருப்பேன். அன்னைக்கு கபோர்டும் கிடையாது, பேங்க் கிடையாது. அன்னைக்கு மண்ணு தான் இருந்துச்சு கீழே. அவங்க என்ன செய்வாங்கன்னா, கையில கொஞ்சம் எக்ஸஸா ரூபா இருந்தா குழி தோண்டி ஒரு பானையில போட்டு மூடி வச்சிருவாங்க. அப்புறம் மறந்துடுவாங்க. மறப்பாங்களா மறக்க மாட்டாங்களா? மறந்துடுங்க. ஏன்னா என்கிட்ட இந்த 2000 ரூபாய் நோட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அத ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒருத்தர் நோட்டை ஒருத்தர் மறந்துட்டார். ஒரு வருஷம் கழிச்சு அது எனக்கு என்ன பண்ணும் சார், இதை மாத்தி கொடுப்பேன். அன்னைக்கே மோதி நிப்பாட்டிட்டு இல்ல, உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து நீங்க என்ன செய்ய மாத்துங்க. நான் சொன்னேன், இதை ஒண்ணு பண்ணுங்க, இந்த வீட்டுல அழகா ஒரு டெக்கரேட்டிவ் ஒட்டுங்க, சூப்பரா இருக்கும். அவர் என்கிட்ட கொடுத்து போயிட்டார். உங்களுக்கு ஏன்னா சொல்லுங்க, நான் தரேன், இந்த நீங்களே வச்சுக்கோண்டு. நான் காசு கொடுக்க மாட்டேன், இல்ல எனக்கு நீங்க வச்சு நானும் செய்யறது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு மக்கள் அதை மறந்துடுறாங்க. அன்னைக்கு மறப்பாங்களா? மறந்துடுவாங்க. அதனால அந்த ஐஸ்வர்யவான்களை பார்த்து சொல்றாரு, பரலோகத்திலே உங்க பொக்கிஷத்தில் சேர்த்துங்க. உங்கள் பொக்கிஷன் எங்க இருக்கோ உங்களுக்கு இருதயம் வாங்க. இதே கான்செப்ட யாக்கோபு இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க. 5வது அதிகாரம், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள். ஏன் கேளுங்கன்னா, அவங்க மனசுல ஃபுல்லா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் ரைட்டு, நான் செய்யறதான் கரெக்ட்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் கொட்டுகிறது. உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடிக்கும். இந்த பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடிக்கும் போது எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் புரியாம இருந்துச்சு. ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மனைவி ஒரு நகைய காக்கல ரொம்ப நாளா வச்சுட்டேன். ஒரு நாள் போய் பாக்கறா, அது துருப்பிடிச்சிருச்சு ஃபுல்லா. இல்ல கொஞ்சம் இடத்துல அவன் என்ற வகை சோகம், சேட்டா இங்க பாருங்க சேட்டா, என்னுடைய நகை துருப்பிடிச்சிருச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு ஏன் சந்தோஷம் அப்படிங்கிறது பைபிள் பாருங்க கன்ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஒரு கோல்டு, ரியல் கோல்டுனா அது துரு வரக்கூடாது. ஏன்னா அதனுடைய காம்பினேஷன் அது வந்து வேற ஏதாவது சேராது. இரும்பு ரஸ்ட் ஆகும். ஏன்னா அந்த மாலிகுலுடைய அமைப்பு அது ஈரத்தை இழுக்கிற தன்மை அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. நீங்க சென்னைங்கிற மாதிரி எந்தங்க எல்லாம் சீஷோர் இருக்கோ அங்க வந்து ஈஸியா ரஸ்ட் ஆகிடும். ஆனா ரஸ்ட் ஆகக்கூடாது. ஆனா ரஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப பைபிள் கரெக்டா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஐஸ்வர்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரோ எங்க சேர்த்துவீங்க, பரலோகத்தில் சேர்த்துவீங்க. அதே கான்செப்ட் தான் யாக்கோப் இன்னும் அழகா இன்னும் பியூட்டிஃபுல்லா ஸ்டடியா குடிச்சிருக்காரு. சரி, இப்ப அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நாம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 21:20, அதை கேட்டவர்கள் அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்களை நோக்கி, சகோதரர்களே, யூதர்களுக்குள் அநேகாயிரம் பேர் விசுவாசிக்கிறவர்களாலே அவர்கள் எல்லாம் நியாய பிரமாணத்திற்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வைராக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வைராக்கியத்தை மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். சொல்றதுன்னா மகிமைப்படுத்துறது நமக்கு தேவை. இவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, அந்த காலத்துல நியாய பிரமாணத்தை குறித்து ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நடக்கிறது ஒரு வித்தியாசமான காரியம். சரி, இப்ப நான் உங்களுக்கு நான் சொன்னதை ஷார்ட்டா நான் சொல்லி இதை முடிக்க போயிருக்கேன். இப்ப யாக்கோபு உடைய மரணத்தை நான் சொன்னேன், எப்ப அவர் மறித்தார்னு சொல்லி, ஒரு திருமணம் ஆனவர் அப்படின்னு சொன்னேன், திருமணமானவர்னு சொல்லி வசனம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். யாக்கோபுடைய பைபிள் ஸ்டடி ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கு அப்படி பேரலா போகும். இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்லியிருப்பாரு, இதை இன்னும் கொஞ்சம் அழகா சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு அகேன்ஸ்ட் ஆயிடும் பேசல. அதனால நம்ம அதை யாக்கோபாவை நம்ம வாசிக்கும் போது இன்னும் நம்ம ஆழமாக வாசிக்கணும். இப்ப அடுத்து நம்ம என்ன வாசிக்க போறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம சொன்னதை கொஞ்சம் சொல்ல போயிருங்க. சிதறி இருக்கிற 12 கோத்திரத்துக்கு வாழ்த்துதல் சொல்றாரு. சிதறி இருக்கிற 12 கோத்திரத்துக்கு அவர் வாழ்த்துதல் சொல்றாருங்கிறத நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சரியா பார்க்கலாம். ஜெபிச்ச முடிப்போமா? மகா இரக்கமம் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா,
நீர் நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. யாக்கோபு நிருபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் எழுதின நிருபத்தை நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. இதன் மூலமாக நாங்கள் கிடைக்கிற பரலோக சந்தோஷத்துக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்குதாவே ஆமேன், ஆமேன், ஆம்.